வணக்கம் சிவாஜி முருகன் நேயர்களே. விளம்பரம் செய்து தன்னை முதன்மைப்படுத்தி பெயர் வாங்கும் விதையில் சிவாஜிக்கு எப்பொழுதும் உடன்பாடு இருந்ததில்லை. அள்ளி கொடுத்ததையும் அடக்கியே வாசித்தார். கிள்ளி கொடுத்தவர்கள் எல்லாம் முழு பக்க விளம்பரம் தேடிய போதும் நமக்கு இது தேவையில்லாத வேலை என அமைதியாக நின்றார். ஸ்தாபன காங்கிரஸை தனியாக நடத்தி கொண்டிருந்த காமராஜருக்கு ஒருமுறை கடுமையான நிதி நெருக்கடி ஏற்பட்டது. யாரிடம் நிதியை கேட்பது, கட்சியை எப்படி நடத்துவது என்ற குழப்பத்தில் ஆழ்ந்த காமராஜர் கட்சியின் நிதி நிலைமையை சிவாஜியிடம் சொன்னார். காமராஜர் சொல்லிய சில மணி நேரங்களில் சிவாஜியும் சிவாஜியின் நெருங்கிய நண்பர்களும் திடீர் புரட்சியை ஏற்படுத்தினார்கள். கட்சிக்கு நிதியின்றி தடுமாறும் சூழலில் இருந்த காமராஜரின் இக்கட்டை உணர்ந்த சிவாஜி 100,000 ரூபாயை நிதியாக வழங்கினார். தனது நண்பர்களையும் நிதி வழங்க தூண்டிவிட்டார். அரசியல் களத்தில் காமராஜரின் தீவிர எதிர்ப்பாளராக விளங்கிய ராஜாஜி ஸ்தாபன காங்கிரஸ் நிதி நெருக்கடியில் இருப்பதை சிவாஜி மூலம் கேள்விப்பட்டு தன்னால் முடிந்த உதவியை நிதியாக வழங்கினார். 1961 ஜனவரி திங்கள் 9ஆம் நாளிலிருந்து 11ஆம் தேதி வரை தமிழகத்தை புரட்டி போட்டது புயல் 1. வங்காள விரிகுடாவில் மையம் கொண்டிருந்த புயல் வடக்கு இலங்கை வழியாக தமிழகத்தை தாக்கியது. 7.5 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய காற்றில் தமிழகமே சின்னா பின்னமாய் ஆனது. புயலின் கோர தாண்டவத்தில் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டார்கள். எல்லாமே இழந்து நடுத்தெருவில் நின்ற மக்களை கண்டபொழுது கண்களில் குருதிதான் வழிந்தது. மக்களின் கண்ணீரை துடைக்க தமிழக கலைஞர்கள் களம் இறங்கினார்கள். அதில் சிவாஜி முன்னிலை வகித்தார். சிவாஜியின் வீட்டில் பின்புறம் இருந்த காலி மனையில் பெரிய அடுப்புகள் போடப்பட்டு இரவு பகலாக உணவுகள் தயாரிக்கப்பட்டு உணவுகளை மூட்டைகளாக தயார் செய்து புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இரவும் பகலும் வழங்கப்பட்டது. சமையல் நடைபெறும் இடத்தில் சிவாஜி நேரம் காலம் பார்க்காமல் அமர்ந்திருந்து மீட்பார்வை செய்தார். எந்தவித குறைபாடுகளும் உணவில் இருக்கக்கூடாது என கண்டிப்பாக இருந்தார் சிவாஜி. பால் பவுடர் தட்டுப்பாடு தமிழகம் எங்கும் தலைவிரித்தாடியது. பச்சை குழந்தைகள் பசியால் கதறி அழுதன. குழந்தைகள் படும் வேதனை சிவாஜியை ரணப்படுத்தியது. தனது சொந்த முயற்சியில் வெளி மாநிலங்களில் இருந்து 30,000 டின் பால் பவுடரை வாங்கி தமிழகம் முழுவதும் பெற்றோர்களிடம் வழங்கினார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். ராமநாதபுரம் மதுரை நகராட்சிகள் தங்கள் பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை நிவர்த்தி செய்ய பணமின்றி தடுமாறி கொண்டிருந்தன. சிவாஜி மன்ற தோழர்கள் அத்தகவலை சிவாஜியிடம் கொண்டு போக நிலைமையை எறிந்த மறுநிமிடமே இரு நகராட்சிகளுக்கும் தலா 30,000 நிதியாக வழங்கினார் சிவாஜி. வேலூர் நகராட்சி பகுதிக்கு சிவாஜியே நேரில் போய் கணிசமான தொகையை மழை நிவாரண நிதிக்காக கொடுத்தார். வெள்ள பாதிப்பு காலகட்டங்களில் சிவாஜி மன்றம் ஆற்றிய களப்பணிதான் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு அங்கீகாரத்தை மக்களிடம் ஏற்படுத்தியது. ஆனால் காங்கிரஸ் கட்சியின் வரலாற்று பதிவுகளில் சிவாஜி பெயரும் சிவாஜி மன்ற பெயரும் இடம்பெறாத வகையில் சில தலைவர்கள் கச்சிதமான இருட்டடிப்பை செய்தார்கள். 1962 அமெரிக்க சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு சென்னை வந்த சிவாஜிக்கு தமிழக கலைஞர்கள் சிறப்பான வரவேற்பை கொடுத்தார்கள். விமான நிலையத்திலிருந்து சிவாஜியின் வீடு வரை திறந்த காரில் சிவாஜி ஊர்வலமாக அழைத்து வந்து அசத்தினார்கள் தமிழக கலைஞர்கள். சிவாஜி செய்த உதவியால் தன் குடும்பத்தை காப்பாற்றிய பெண்ணொருத்தி அமெரிக்காவில் பாராட்டு பெற்றுவிட்டு வந்த சிவாஜியை காண தன் குழந்தையுடன் அன்னை இல்லத்தின் வாசலில் நின்றான். விமான நிலையத்திலிருந்து ஊர்வலமாக வரும் சிவாஜியை காண அன்னை இல்லத்தில் கூட்டம் மலை மோதி கொண்டிருந்தது. மக்கள் வெள்ளத்தில் மிதந்து சிவாஜி வந்து கொண்டிருந்தார். சிவாஜியை ஊர்வலமாக சுமந்து வந்த கார் அன்னை இல்லத்துக்கு அருகில் வரும்போது அந்த பெண் தன் குழந்தையை தலைக்கு மேல் தூக்கி வைக்க கூட்டத்தை பார்த்து குழந்தை வீல் என்று கதற ஆரம்பித்தது. குழந்தையின் அழுகையை கேட்டு சிவாஜி அந்த பெண் இருந்த பகுதியை பார்த்தார். கூட்டத்தில் அந்த பெண் சிக்கி போராடி கொண்டிருப்பது தெரிந்தது. தனது உதவியாளர்களை அனுப்பி அந்த பெண்ணை கூட்டத்தில் இருந்து தன்னருகில் அழைத்து வர செய்தார் சிவாஜி. குழந்தையை கையில் வாங்கி ஆசீர்வதித்த சிவாஜி அந்த பெண்ணிடம், ஏமா இப்படி கூட்டத்துக்கு குழந்தையை கொண்டு வருகிறாய் என கடிந்து கொண்டார். ஐயா, மழை நேரத்துல நீங்க அனுப்பின பால் பவுடர் தான் என் குழந்தைய காப்பாத்துச்சு. நன்றி சொல்லத்தான் ஐயா வந்தேன் என்றாள் அந்த பெண். சிவாஜி கையில் அந்த குழந்தையை வைத்திருப்பது போன்ற புகைப்படம் அடுத்த நாள் செய்தித்தாள்களில் இடம் பிடித்தது. தன் மீது பாசம் கொண்ட அந்த தாயின் உண்மையான அன்பை கண்டு சிவாஜி ஒரு நிமிடம் தன்னையே மறந்து நெகிழ்ந்து போனார். மனித நேயத்தை தன் வாழ்நாளின் கடைசி காலம் வரை கடைபிடித்த சிவாஜி எப்படி அரசியல்வாதியாக அவதாரம் பூச முடியும்?
அரசியலில் நடிக்க தெரிய வேண்டும், இல்லையென்றால் துணிந்து பொய் சொல்ல தெரிய வேண்டும். இந்த இரண்டுக்கும் சிவாஜிக்கும் வெகு தொலைவு என்பதுதான் இதிலுள்ள சங்கடம். ஆனால் சிவாஜி இந்தியனாக தமிழனாக தன்னை எப்போதும் நிலைநிறுத்திக் கொண்டார்.